அல்லேலூயா! நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். அன்பு இறைவா, உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து உடனிருந்து வழிநடத்தி எங்களை முன்னோக்கி செல்ல வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, உயிருள்ள வார்த்தைகள், 21-24-27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிழிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆகிய நாம் இறை வார்த்தையை கேட்பதோடு விட்டுவிடாமல் அதை வாழ்வாக்க வேண்டும் என்கின்ற ஆழமான கருத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைய நற்செய்தி வாயிலாக கொடுக்கின்றார். ஆங்கில இலக்கியத்திலே ஒரு மிக பிரபலமான கதை உண்டு, மியூட்னி அண்ட் த பவுண்டி என்று அதன் பெயர். அதாவது, மியூட்னி என்ற நகரை சேர்ந்த ஒரு சில இளைஞர்களும் இளம் பெண்களும் திருட்டுத்தனமாக மதுபானம் விற்கிறார்கள். ஆகவே அவர்களை கைது செய்தது அரசு. பின்பு அவர்களை பிட்கைர்ன் என்கின்ற ஒரு தீவிலே கைதிகளாக அடைத்து வைத்து விடுகிறது. அங்கே சென்றவர்கள் மீண்டுமாக வழக்கம்போல் அங்கு தங்களால் முடிந்த பொருட்களை வைத்து மதுபானம் தயாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதை குடித்ததிலே அந்த குழுவிலே இருந்த அனைவரும் இறந்து விடுகின்றனர். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் தப்பிவிடுகின்றான். அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு நாள் அந்த தீவிலே நடந்து செல்கின்ற பொழுது அங்கு ஒரு விவிலியம் இருப்பதை கண்டெடுக்கின்றான். அது என்னவென்று அவன் முழுமையாக வாசிக்க தொடங்குகின்றான். அதை வாசித்ததோடு மட்டுமல்லாமல் அதில் இருக்கின்ற பொருட்கள் அவனை கவர்ந்ததால், அதில் இருக்கின்ற வசனங்கள் அவனை கவர்ந்ததால் அந்த விபிலிய வார்த்தைகளை அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் போதிக்க ஆரம்பிக்கின்றான். பல ஆண்டுகளுக்கு பின்பு அங்கு ஒரு அமெரிக்க கப்பல் வருகிறது. கப்பலிலிருந்து இறங்கியவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏனென்றால் அங்கே சிறை இருந்ததற்கான அடையாளமே இல்லை. அங்கு படிப்பறிவு அற்றவர்கள் என்றோ நோயாளர்கள் என்றோ யாருமே இல்லை. அவர்களை கூப்பிட்டு கேட்டபொழுது அவர்கள் கூறினார்கள், கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு ஒருவர் வந்து கூறினார், எங்களுடைய வாழ்வே இப்பொழுது உயர்ந்த நிலைக்கு மாறியிருக்கிறது என்று கூறினாராம். இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இறை வார்த்தையை, ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு நாம் அதை வாழ்வாக்குகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்கிறது என்பதை இந்த கதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே நீ என்று நீ கூப்பிட்டாலும் விண்ணகத்திற்குள் செல்ல மாட்டாய், மாறாக என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீ நடந்தால்தான் விண்ணகத்திற்கு செல்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவரின் வார்த்தை நாம் அனைவரும் பாவத்தை விட்டு அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் அன்பு கட்டளை. நான் உங்களை அன்பு செய்தது போல
ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்பதுதான். அந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்குகிற பொழுது நம்முடைய அடித்தளமானது பாறையில் இடப்பட்ட அடித்தளமாக இருக்கும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்று ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். ஆண்டவரின் ஆசீரை நிறைவாக பெறுவோம். ஆமென்.